ஹலோ புதியகம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷோ ரீல் வித் மீ ஃபரினா. நான் இன்றைக்கி கொஞ்சம் டம்மியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த படத்தோட டீம் தாங்க. இவங்க படத்தோட டைட்டில் வேணால் டம்மி டப்பாஸாக இருக்கலாம், ஆனால் இவங்க சர்ற வெடி மாதிரி வெடித்து தள்ளுறாங்க. ஆஃப் கேமராலே என்னை பயங்கரமாக கலாச்சி விட்டாங்க. ஸோ இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ இன்னைக்கு நம்ம கூட டம்மி டப்பாஸ் திரைப்படத்துடைய ஹீரோ பிரவீன் இருக்காங்க, நிரஞ்சன் இருக்காங்க. உங்களுடைய படத்தோடைய ட்ரைலர் பார்த்தேன், டைட்டில்ல இருந்து படத்துல இருக்க ஒவ்வொரு ஃப்ரேம்ல இருந்து எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. பார்க்கும்போது ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுக்குது, அண்ட் அதையும் தாண்டி இன்ட்ரோகேட்டிவ் மார்க்கும் கொடுக்குது. இது வந்து காமெடி மூவியா இருக்கு, காமெடி தவிர இது என்ன மாதிரியான மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கு? இது கம்ப்ளீட்டா ஒரு காமெடி மூவி தான், ஒரு டவுட்டும் இல்ல. ஃபுல் லெங்க்த் காமெடி, இதில் சீரியஸான ஒரு விஷயமே இல்லை. ரொம்ப ஏன்னா இது வந்து சென்னை ஸ்லாங் ஸ்லம்ல நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். நார்மலாக பார்த்தோன்னா சென்னை ஸ்லம்லன்னா எல்லாமே வயலன்ஸாக இருக்கும், ஃபைட்டு சீனாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஹீரோ நான் தானே, அதனால் எனக்கு ஃபைட்டு வேற ரொம்ப கஷ்டம். ஆமாம், எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. வந்து 110 kg இருந்தாரா, ஃபைட்டெல்லாம் பண்ண இதில் ஜாஸ்தி குண்டாக இருந்தது. ஆனால் இந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு ஹீரோயின் வந்து ஒரு காதல், அதான் இந்த சப்ஜெக்டோட மெயினே. இப்போ ஹீரோ மேலே ஒரு ஹீரோயின் காதல் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு வரும்போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு டுவேட் சாங்கில், நானும் எதிர்பார்த்துட்டு ஓகே ஹீரோயின் கூட டுவேட் ஆட போகிறேன் ஓகேன்னு தான் சொல்லி இங்கே வந்துட்டான். ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஸ்டார்ட் பண்ணேன், அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆனது என்னன்னு ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு மாசான ஒரு சின்ன ஒரு வாலிப பையன், மாசான டம்மி டப்பாஸ். ஆமாம், என்னை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிட்ட போனால் நான் ஒரு டம்மி பீஸ்ன்றது அவங்களுக்கே தெரியும், இருந்தாலும் பயப்படுவாங்க. கண்ணை பார்த்து மீசையெல்லாம் பார்த்து பயந்தாலுமே அப்படி அது மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பாசிட்டிவான ரோல் தான் அது. ஓ பாருங்க, உங்களை பார்த்து இவரே பயந்துருக்காரு. அதான் டிப்ஸ் கேட்டிருக்கேனே, இவர் வந்து என்கிட்ட ஒரு டிப்ஸ் கேட்பாரு, சகாய் நான் இது மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னாரு. எந்த பொண்ணுப்பா அப்படின்னா, அந்த பொண்ணை மூஞ்சி கொஞ்சம் திருப்பி சொல்லு அப்படின்னா, இந்த பேப்பர் மூஞ்சி ஐயா லவ் பண்ணுங்கிற, இந்த ஒரு புளியாம்பழம் மூஞ்சி இதை போய் லவ் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிறேன் வேற. வார்த்தை எல்லாம் யாருங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? புளியாம்பழம் டைரக்டிங் தான் சார் அந்த கிரெடிட் எல்லாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு எப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. அவங்க வந்து அவங்களோட ஸ்லாங் வந்து கரெக்டாக அந்த மக்கள் எப்படி தான் பேசுறாங்க அப்படின்றத வந்து அந்த ஏரியாவில் போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பாதி பேர் சென்னை ஸ்லாங்னா எப்படியா இருக்குன்னு அந்தந்த ஏரியாவில் போய் பார்த்தா தான் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமான ஸ்லாங் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சென்னை ஸ்லாங் இருக்கக்கூடிய ஒரு படம் நல்லா அப்படி ரவுடி கெட்டப்ல இருக்கணும். ஆனால் எதுக்கு டைரக்டர் சார் வந்து இந்த மாதிரி பேபி மாவை இந்த கேரக்டர் சூஸ் இல்லை? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்லாங்கில் வர எல்லா சப்ஜெக்டும் ஒன்று வயலன்ஸில் காமிச்சிருப்பாங்க, வயலன்ஸ் ப்ளஸ் லவ்வாக இருக்கும். ஏன் அங்கே வந்து மூவி தான் காமெடியாக இருக்கும், அது சொல்கிற மாதிரி இருக்காது, காமிக் இருக்காது. ஸோ நம்ம படத்தில் காமிக்காக இருக்கும், அதாவது நம்ம படத்தில் வில்லனாக நடித்தவங்க கூட வந்து காமெடி பண்ணிடுவாங்க. அதான் எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் அந்த ஒரு லைஃப்ல ஒரு ஹியூமர் இருக்கு இல்லையா, அந்த ஹியூமர் அந்த ஹியூமர் தான். ஒரு காமெடி சப்ஜெக்ட் அப்படிங்கறதாலே உங்களை சாய்ஸ் பண்ணிருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு கரெக்டர் இருந்தனால சாய்ஸ் பண்ணி சாய்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன சாய்ஸ் பண்ணி சாய்ஸ் பண்ணிருக்காங்க? ஆமா, அவர் வந்து என்னோட மலையாளம் படம் பாத்துட்டாரு, க்ரோக்கடைல் லவ் ஸ்டோரி சொல்லி. அப்ப இந்த மாதிரி ஒரு கரெக்டர் இருந்தனால அப்போ இந்த கரெக்டர் கேப்டா இருக்குன்னு சொல்லி. டோட்டல் செட்லயே நீங்க ரெண்டு பேரும் அப்படியே பயந்து நடுங்கற ஒரு ஆள் தான் அது யாரு? டைரக்டர்ப்பா, டைரக்டர் தானா? பெருமை பேசுறதுக்கு சொல்லல, அவர் வந்து இந்த ஒரு மூவி அவருக்கு ஏற்கனவே அவர் தான் பாத்துருக்காரு மைண்ட்ல, அவருக்கு தான் தெரியும் இதுதான் வேணும் எனக்கு, என்ன 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 கேரக்டர். இது வந்து லைவாக ஷூட் பண்ணதுனால ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ பேசின போல நம்ம இப்போ டைலாக் சொல்லிட்டு இருக்கும்போது இடையில குறுக்கி யாராவது போவாங்க, அவங்க வந்து டைலாக் வேறு மாதிரி பேசுவாங்க, இதெல்லாம் இருந்தால் கூட அவர் என்ன அந்த சீனில் நினச்சிருக்காரோ அது கரெக்டாக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். ஆமாம், கரெக்ட். அவருக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக இருக்குன்றது அதை அப்படியே. ஆமாம், இங்கே ப்ராக்டிக்கலாக பண்ணணும்.
அதுக்கு நாங்கள் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணோம். அவரும் எங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணார். பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷ் மூவி. அதை விட அவர் வந்து இந்த இங்கே தான் பிறந்து வளர்ந்தார். அப்போ அவர் பார்த்த விஷயம் தான் இந்த படத்தோட எல்லா மூமெண்ட்ஸ். ஒன்றுமே கிரியேட் பண்ணல. புதுமுகங்கள்ல வச்சு எடுத்திருக்காரு. கண்டிப்பா நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். அவருக்கு நீங்க சொல்ல வேண்டிய தேங்க்ஸ், நன்றிகள்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம டைரக்டர் சார் வந்து நம்ம ஷோவை பாத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட சார் நீங்க அன்னைக்கு இப்படி பண்ணிட்டீங்க சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், அப்படியே ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நிறைய, அதாவது இது வந்து எல்லா ஷூட்டிங்கும் நடக்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டேக் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு வந்து இதுதான் எனக்கு உங்களுக்கு டேக் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, சீன பாட்டை தொட்டு கும்பிட்டு டேக் உள்ள போறேன். அதாவது இவர் அடிச்சிருவாங்க, எனக்கு ஆளா மட்டும் காட்டு சக சும்மா முழம் போட்டு அளந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கேல உடைப்பேன். இதை நாலு டேக் எடுத்தேன். இல்ல உண்மையா சொல்ல, நான் அஞ்சு ஸ்கேல் வாங்கினேன். இல்ல அதுல என்ன இதுன்னா, எனக்கு வந்து ஒரே ஒரு டைலாக் தான் இருக்கு. ஒரு வழியாக நடிச்சு அதுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் அவருக்கு என்கிட்ட இதெல்லாம் பண்ணனும். அவரும் நானும் சிங்கர் ஆகிட்டா இருக்கு. நடிக்கணும் இங்கே சுற்றிட்டே இருக்கிறதுனால இது வரைக்கும் அந்த மாதிரி டைம் கிடைக்கல. ஒரு போகணும், ஆமாம் போய்த்தானே டைம் கிடைக்கும் அடி வாங்குறதுக்கு. பேசுறதுக்கு டைம் இல்லை. இங்கே எல்லாமே சேர்த்து வாங்கிட்டேன். ஓகே, இவரை யார் அடிக்க போறான்னு ஏன் சொன்னீங்க? ரொம்ப சப்தியாக இருக்காரு கொஞ்சம். இப்போ ஏன்னா இப்போ வந்து இறச்சிட்டாரு, அதாவது 90 கிலோ வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் 110 கிலோ இருந்தார். அடி வாங்கி இறச்சிட்டாரு. அடி வாங்கி இவங்கிட்ட டிப்ஸ் வாங்கி கேட்டு இதுதான் என்னோட லைஃபே இப்படி ஆச்சு. ஆமாம், பாரு அடிச்சா திருப்பி அடிச்சா நம்ம தாங்க மாட்டோன்றது யாருக்கா தெரியும். அதனால கை வைக்க மாட்டாங்க. இப்போ இதில் டைலாக் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு லைஃப்ல ரெண்டு விஷயம் தான். ஒன்று கரெக்டாக ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃபிகரும் அமைஞ்சிச்சுன்னா அம்பானி ரேஞ்சுக்கு டாப் லெவலில் போயிடலாம். அதே ஏதாவது சப்பே அமைஞ்சா கூட சப்பானி ரேஞ்சுக்கு கண்டவங்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிற மாதிரி இதே தான். ஒரு நாள் முடிச்சது எப்படின்னா, எனக்கு வந்து நான் வந்து அவரே சொல்ற ஆசா வந்து விஜய் சார் மாதிரி பண்ண முடியாது. எதிர்பார்த்த மாதிரி
அப்பாவா இப்படி தான் சைஸ் சுருங்க சுருங்கனது அப்ப வந்து அப்படி இருந்து அதே டென்ஷன்ல இருந்தேன் இது ஃபைனல் ரிசல்ட் பாத்துங்க மக்களே ஏனா வந்து தமிழ்ல வந்து ஹீரோ நடிக்கணும்னா டான்ஸ் ஃபைட் இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சிக்கணும் ஆமா தே வந்து மலையாளத்துல ரொம்ப சைலண்டா ஓரமா போயிட்டு இருந்தேன் அந்த படத்துல ஹீரோ நடிச்ச கூட அதுல வந்து சின்ன ஒரு டியூட் மாதிரி சாங் தான் இருந்தது ஹீரோயினை பார்த்து இப்படிதான் இருக்கும் டான்ஸ் வந்து கிடையாது இருக்கவே இருக்காது ஆனா இந்த படத்துல வந்து பாப்பா பாப்பா மிரண்டா மிரண்டா சாங் அது வந்து ரொம்ப பெப்பி சாங் டா 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 இப்படிதான் போறது அந்த சாங் அப்ப அதுக்கேத்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து ரெண்டு கலந்துடுச்சா நல்ல ஒரு ட்ரெயின் அப் பண்ணி தான் சூப்பரா இருந்தானா சூப்பரா வந்திருக்கு நானே ரொம்ப அதை பார்த்துட்டு இது நானே பண்ணிருக்கா நானா பண்றது இது அப்படியே நீங்க அந்த ட்ரைலரே இருக்கு அந்த சாங் படத்தோட டைட்டில் பத்தி நம்ம பேசி ஆகணும் எதனால டம்மி டபாஸ் அப்படினு வெச்சீங்க எங்கள பார்த்தா தெரியலையா ஓ அது உங்களுக்கு ஆப்டால டைட்டில் அப்படி சொல்றீங்களா படத்துல வந்து டம்மி டபாஸ்னா பொதுவா வந்து வெடிக்காத வெடி ஆனா அதுக்கு அத பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும் அது எப்ப வெடிக்கும் ஆமா ஆமா வெடிக்குமா அப்படியே அப்படி வெடிக்காது ஆனாலும் ஒரு வெடிக்கிறது அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா அதா ஓகே சோ வந்து படத்தோட டைட்டில்ல டம்மி டபாஸ் படத்தோட ஆட்டோ பாம் அப்படினா யாரை சொல்லுங்க ஆட்டோ பாம்னா இல்ல அப்படினு யாரையும் பிரிச்சு பேச முடியாது எல்லா டீமும் வேலை செஞ்சிருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது படத்தோட ஆட்டோ பாம் வெடிக்கிறவர் யார் படத்திலே சகாயா நிறைய இருக்கு அப்படி கிடையாது இவர் இவர் சகாய் அப்படினு சொல்றாரு படத்தோட கரெக்டர் சகாயா என்னோட கேரக்டர் சகாய் கரெக்டர் வந்து சகாயன் தான் கூப்பிடுவாங்க இவரே நான் சகாயன் தான் கூப்பிடுவேன் ஹீரோயினை வந்து பாப்பான் தான் கூப்பிடுவேன் அது வந்து நான் நல்ல மூடுல இருந்தா நான் மூடு இல்லனா புளியமழை மூஞ்சினுவேன் பாப்பா 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 நீ एक्चुअली படம் ரிலீஸ் ஆனனே गर्ल्स கிட்ட செம்மயா மாட்ட போறீங்கன்னு மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு ஃபேக்ட் சொன்னமா ஃபேக்ட் ஃபேக்ட் வாங்க படம் ரிலீஸ் ஆகட்டும் எல்லா गर्ल्सையும் கூட்டி சேர்த்து நான் பாத்துக்கறவங்கள சரி ஓகே படத்துல வந்து இந்த பர்టిక్యులர் சீன் இத பாக்குறதுக்கு வந்து நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் எப்ப படம் ரிலீஸ் ஆகுமோ அப்ப வந்து பாக்க ஆர்வமா இருக்கேன் அப்படினா எந்த சீனை சொல்வீங்க நிறைய இருக்கு நிறைய சீன் ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்கனா சொன்னா சாங் இந்த சீன் தான் நான் வந்து சகாய் கிட்ட ஒரு ஒரு விஷயம் ஒரு நாள் வந்து சகாய் கிட்ட பேசுவாங்க சகாய் சகாய் எனக்கு அந்த பாப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு எது கேட்டாலும் அந்த ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது டிப்ஸ் கொடுக்கு கொடுறேன் கேட்பாரு டேங்கு மேலே இருந்துட்டு அப்போ சகாய் ஒரு டைலாக் எடுத்து விடுவாங்க என்ன சகாய் சகாய் அதாவது வாஸ் சகாய் உனக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் பாப்பா அவங்க கூட ஒட்டிக்கும் அப்படின்னு நல்லா நல்லா உச்சி வயல ஒரு டேங்க்ல எடுத்து உட்கார வச்சு அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவேன் இதா பாரு சகாய் பயதை குஸ்ட்டு பொய்தை ஓட்டக்கூடாது பழையதை குஸ்ட்டு பொய்தை ஓட்டக்கூடாது மிச்சரை போட்டு கச்சேரி பண்ணக்கூடாது ஃபாஸ்டா பண்ணிட்டு ஃபாஸ்டா போயிடக்கூடாது என்ன சகாய் ரைட்ல ஓடு சைட்ல ஓடு எடுத்து பாக்கெட்ல ஓடு ஐயோ யாரியா யாரியா உன் டைலாக் ரைட்டர் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இன்னும் இருக்கு டைலாக் முடியல முடியலையா கம் ஆன் பாக்கெட்ல கை விடுவேன் ஆ வாழ்க்கை புரியுதா சும்மா யாரு வேணாலும் எழுதத்துக்கிதோன்னு பரிச்சை பேப்பர்ல சகாய் லவ் மேட்ரு உன் லவ்ல நீ தான் பேனா பிடிக்கணும் புரியுதா வல்லுவம் முன்னாடி வாசிக்க தெரியுமா உனக்கு வல்லுவம் முன்னாடிமா தண்ணிய சேர்ந்த சொல்லுவா பகுட்டி சும்மா அப்படியே நிக்கணும் இதுதான் லைஃப் இத போய் சொல்லு பாப்பா பின்னாடியே வந்துடும் அப்படின்னு இந்த ஒரு டைலாக் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு டைலாக் கொடுத்து ஒரு போய் ப்ரொபோஸ் பண்ண சூப்பர் பாஸ்தா நாத்தா துட்டு பாஸ்தா போக கூடாதா ஓகே யார் உங்க டயலாக் ரைட்டர் பர்டிகுலர்லி நீங்க டயலாக் ரைட்டரை பத்தி சொல்லியே ஆகணும் அதுவும் எங்க டைரக்டர் சார் தான் செய்வோம் எழுத்து இயக்கம் என்ற எழுத்து உன் டைரக்டர் டைரக்டர் சார் ஏனா இதெல்லாம் ரியல் லைஃப்ல பார்க்க கூடிய சப்ஜெக்ட் அவர் வந்து எல்லாமே பாத்துருக்கீங்க சார் போலே சே இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சோ கண்டிப்பா ஒரு நாள் இன்னொரு நாள் நீங்க வந்து கண்டிப்பா சந்திக்கணும் அவரை சோ நிரஞ்சன் நீங்க பேசிக்கலி फ्रॉम நார்த் சென்னை தானா அதனால ஸ்லாங் உங்களுக்கு ஈஸியா வந்துதா ஆமா நான் இங்க லோக்கல் தான் ஓகே சென்னை பக்கத்துல ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருந்திருக்கும் உங்களுக்கு ஓகே அன்றாடம் சென்னை மக்கள் கூட பழகிட்டு இருக்கிற எனக்கு இது ஒரு அது உங்களுக்கு ஒரு கஷ்டமாவே இருந்திருக்காது நம்ம பிரவீனோட தமிழ் கலந்த மலையாளம் கலந்த சென்னை பேசும்போது இவங்கள நீங்க மெட்ராஸ் ஸ்லாங்ல பேச வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அதாவது என்கிட்ட சொல்லுவார் டைரக்டர் ஏப்பா அவனுக்கு கொஞ்சம் ட்ரைனப் கொடுப்பானாரு நீங்க சொல்லிட்டு போயிட்டு எனக்கு வர டைலாக் கூட வராது இவருக்கு ட்ரைனப் என்ன டைலாக் சொல்லுங்க
பைதா குச்சிட்டு பொய்தா ஓட்ட விடுறாரு. பைதா குச்சிட்டு பைதா குச்சிட்டு பைதா குச்சிட்டும் இல்ல பைதா குச்சிட்டு பொய்தா ஓட்ட விடுறாரு. பைதா குச்சிட்டு பொய்தா ஓட்ட கூடாது. நஷ்டா பண்ணிட்டு பஸ்டா போக கூடாது. நஷ்டா பண்ணிட்டு பஸ்டா போக கூடாது. விச்சரா போட்டு கச்சேரி பண்ண கூடாது. விச்சரா போட்டு கச்சேரி பண்ண கூடாது. ஐல ஓட சைடுல ஓட பாக்கெட்ல ஓடு. ஐல ஓட சைடுல ஓட பாக்கெட்ல ஓடு. ஐயோ இது வந்து ஒரு சின்ன இதுதான். இது மாதிரி நிறைய இருக்கு. கிடைக்கலன்னு கிடைக்கல. என்னோட டைலாக் தானே, நான் தானே சொன்ன வாய்ப்பு கிடைக்கலன்னு. எனக்கு வந்து ஒர்க் இருந்து ஃபிலிம்ல இருந்தது, அதனால போய் வாய்ப்பு கிடையாது. இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி. நான் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வந்ததுன்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். ஏதாவது இந்த சினிமால நடிச்சா மட்டும் தானே காதலிக்க முடியும், பொண்ணு சுட்ட முடியும். வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிடுவோம். எதனாலனா நான் நிறைய இந்த ஆடிஷன்ஸ்க்கெல்லாம் போயிருக்கேன், ஃபோட்டோ கொடுத்துட்டு வருவேன். அந்த ஒரு ஃபோட்டோ தான் பிரிண்ட் போட்டது கூட காசு கிடையாது. ஆமாம் கொடுத்துட்டு நான் இந்த பக்கம் அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வரும், பேப்பரில் அப்படியே ஆடிட்டு வெளியே வரும். பார்த்தா நம்ம ஃபோட்டோ அவ்வளோதான், அப்படியே பேக்கெட்டில் வச்சு செலவு மிச்சம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இந்த கம்பெனிக்கு வந்தேங்க. டைரக்டரை பார்த்தேன் சார், நடிப்பேன் சார் அப்படின்னு. நடிப்பா நடிப்பியா, அவரை பார்க்குறப்பா எனக்கு பூசா நடிப்பியா அப்படின்னாரு. நடிப்பேன் சார், ஏதோ ஒரு டைலாக் கொடுக்குற நச்சு கேட்டே அப்படின்னு. அவர் பேசுகிற பாஸ்ட்டு அதனால வந்து என்ன சார் ஃபார்வர்ட்லேயே போயிருக்கீங்க, கொஞ்சம் ப்ளே பண்ணி நச்சு காட்டுப்பா அப்படின்னாரு. நான் சொன்ன மாதிரி நச்சு காட்டினேன். ஆடிஷனில் சொன்ன மாதிரி சில டைலாக் கொடுத்தா நான் நடிச்சு காமிச்சேன். காமிச்சதில் பிடிச்சிச்சு, நாளைக்கு ஷூட்டுக்கு வந்துருப்பா அப்படின்ட்டார். எனக்கு கையும் வரல காலம் வரல. கேப் அரேஞ்ச் பண்ணுங்களா சார் அப்படின்னு. ஓவராக தான் இருந்தது. ஏதாவது அப்படி ஷூட்டுக்கு வாப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஓகே சார், நானே வந்துடுறேன் சார் கேப் அரேஞ்ச் பண்ணின்னு சொல்லிட்டு இப்படி தாங்க நான் உள்ளே வந்தேன். சரி ஓகே, நம்ம பேசிட்டே இருக்கோம், ஒருத்தவங்களை நம்ம மறந்துட்டோம். ஹீரோயின் ரொம்ப நேரமா டச் பண்ணிட்டே இருக்காங்க, இன்னும் காணுமே. ஏன் 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 இல்ல, அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. அந்த புளியம்பழம் மூஞ்ச வேற ஞாபகப்படுத்துறாங்க. சரி, நம்ம புளியம்பழம் மூஞ்சிய பத்தி கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம். புளியம்பழம் மூஞ்சி நீங்க அவ்வளவு பட்டிருக்கீங்க, நீங்க பேசுறத வச்சு தெரியுது. சோ அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, எங்க புதியகம் சேனலுக்கும் அவங்க வந்து பரிச்சயமானவங்க தான். எங்க சேனல்ல ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி. சோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் மூவி அவங்க இது. சோ ஹீரோயின் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. இல்லை அது எப்படின்னா, அவங்க டேலண்டட். அவங்களோட டைலாக்ஸ் படத்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட டைலாக்ஸும் ஹைலைட்டாக இருக்கும். என்னன்னா ஒரு ஹீரோயினும் அதுவும் ஒரு பொண்ணு இது மாதிரிலாம் பேசுதா இவருக்கு, அதை நான் இவரோட காம்பினேஷன் தான் நிறைய இருக்கும். நிறைய இருக்கு என்ன டைலாக்கு அப்படி, அதாவது நானே பார்க்கல. ஏன்னா அங்கே வந்து பேசி நான் வந்து இவர் கொடுக்குற டிப்ஸ், சகாய் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து பேசி நான் தான் அந்த சீனை எல்லாம் இது இருக்கிறாரு. இவருக்கு காம்பினேஷன்ஸும் கிடையாது. ஓகே, நிறைய கிடையாது, ஆனால் இருக்கு. நிறைய கிடையாது பட் ஆனால் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் தான் நிறையா வாங்கியிருக்கீங்க, கன்னத்துலேயும் வாங்கியிருக்கீங்க. அது மட்டும்தான், ஃபர்ஸ்ட் டேலேருந்து வாங்கிட்டே இருக்கேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, டைமிங் இல்லை, டப்பையே டப்பேனு வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு செம்மையாக அடிச்சுட்டா, இவ்வளோ பழி வாங்கி ஆகணும்னு ஃபீல் பண்ணி. இல்லை இல்லை, டேக்குனா இதுக்கு முன்னாடி ரெண்டு ரிஹர்சல் இருக்கும். டேக்கு கூட முன்னாடி அப்போ ஒரே சீனில் தான் நிறைய அடி வாங்கியிருக்கும். அப்போ கூட கை பட்டுடுச்சுன்னா சுரு 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 ஓகேம்மா சாரி ஏற்றுக்கிட்டேன் சாரி ஓகே. ஆனால் அடுத்த அடி கூட கரெக்டாக பண்ணா ஓகே. அப்போ ஒரு அடி வாங்குமா? ஏமாத்துவாங்க ஹெல்ப் கேட்டு ஏமாத்துறதுக்குள்ள ஏமாத்தோம். நான் என்னோட தொழிலுக்காக அவரை கதை சொல்றேன். பேர்ல ஏமாத்துவாங்களா
இன்னொரு கேரக்டர் ஏமாத்துவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேரக்டர் ஏமாத்துவாங்க. அவர் யாருன்னா மைண்ட் கோக்கே, அவர் வந்து படத்துல கவுன்சிலர். ஆக்சுவலா அவர்கிட்ட கார் வாங்கிட்டு கடனை கட்ட மாட்டோம். அட எங்கயா போதே வீட்டை சுத்தி தானே கார் வந்து நிக்குது, இது வேற துட்டு கட்டணுமா அப்படின்னு. எங்க ஏரியால இருக்கு ஒரு பெரிய புள்ளிய, எங்க ஏரியால இருக்கு ஒரு பெரிய புள்ளி ஆக்சுவலா ஒரு கவுன்சிலர். அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும், அவர் எதாவது பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தான் போவாங்க. ஹீரோன்ற முறையில் அவர் முதல்ல ஒரு ஹெல்ப் கேட்பார். சரி ஹீரோட ஃப்ரெண்டுன்ற முறையில் சகாய்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டு போய் பண்ணுவாங்க. இவர் வந்து அது வட்டி கட்ட மாட்டார், அதனால ரெண்டு பேரையும் அவர் காரணம். ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தா ஒவ்வொரு சீன் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் இந்த படத்தில் பெருசாக பேசப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நடுவில் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி எனக்கு வந்து இந்த பேபி மா வாய்ஸ்லேருந்து ஒரு பாடல் கேட்கணும்னு ஆசையாக இருக்கேன். அப்பப்போ பிரேக்கில் வேறு பாடிட்டே இருந்தார். இப்போ நமக்காக பிரவீன் வந்து ஒரு சூப்பரான பாட்டு பாட போகிறது. பிரவீன் பாடுறேன், அதுக்கு முன்னாடி தேவா சார் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் பாடுறேன் சார், தப்பாக எடுத்துக்காது. சகாய் கொஞ்சம் இல்லை இல்லை, கானா சாங் இருக்கு, அதான் எனக்கு பிடிச்சது. அஞ்சு சாங் இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. அதனால தான் ஓகே பாடு. பாரகண்ணில் பாசம் மலர் ஃபர்ஸ்ட் சோ, சயானியில் சங்கே முழங்கு செகண்ட் சோ, கோடியனில் மனோகரா மேட்டி சோ, நாங்க ஊரே நாளில் பாப்போண்டா மூணு சோ, காட்டுண்டா நாடு சோ. டிங் 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 டிங். மாஸ்டர் வந்து ரொம்ப கண்டா பொண்ணு சொன்னேன், ஒரு நாள்ல ஷூட் பண்ண வேண்டியது. அந்த சாங்ல நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தது, மாஸ்டர் வந்து எல்லா ஸ்டெப்ஸும் காமிச்சு விடுவாரு. ஓகே சார், மட்டும் பாருங்க. சொல்லாதீங்க இல்ல, ஹீரோ ஆட்டம் பாம்பாவது நல்லா இருக்காது. இல்ல ஹீரோயின் தான் ஆட்டம்பாம், ஹீரோயின் தான் அதுதான் நம்மளுக்கு புளியாமல மூஞ்சி ஆட்டம் பாம்பும் அதுதான். நம்ம வகையில வந்து நம்ம படத்துல எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான். அவங்கதான் அவரால் அவராலதான் மொத்த இதுவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து கூப்பிட்டு போய் பாப்பா குல்பியை சாப்பிடும்ல, ஒரு குல்பியை கேட்க போய்
அந்த மாதிரி வந்து ஒரு குல்பியை கூட வாங்கி தர மாட்டேன். 6 மணி ஆச்சு, பாடியில் சரக்கு மொட்டை அம்சத்தார மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறேன் சகா, என்கிட்ட போய் குல்பி கேட்குற அப்படின்ற மாதிரி. அதாவது 6 மணி ஒவ்வாது அறவே ஒவ்வாது ஒவ்வாது அப்படின்னா அலர்ஜி ஒவ்வாது ஒவ்வாது 6 மணி மேல குல்பியா குல்பியா அந்த சீன் எங்களுக்கே தெரியாது. குல்பியை சொன்னதே பண்ண அப்படின்னா சார் அவனுக்கு போச்சு. படத்துல இல்லாம நார்மலாவே ஒர்க் பண்ணிருக்கேன். ஏன்னா அவங்க சீனியர் நம்ம சொல்லணும், ஜான் விஜய் சார். ஏன்னா அவங்கலாம் வந்து ஜான் விஜய் சார்லாம் வந்து அவரோட கேரக்டரோட இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குமான்னு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படி யாருப்பா அவனுக்கு சென்னையில் பேசுகிறான் டேரக்டர் கேட்கும்போது சர்ப்ரைஸ். டேரக்டர் வந்து சிம்பிளாக ஒரே வார்த்தை, இந்த அட்ரஸு இந்த டோர் நம்பர்னே நீங்கள் போய் தட்டுங்க, அவர் இறங்கி வருவார், நீங்கள் பேசுறதும் அவர் பேசுறது ஒரே மாதிரி இருக்கும். அதாவது அவர் பார்த்த விஷயங்கள் இந்த மாதிரியும் பேசுவாங்க. ஹலோ பன் பராக் அப்படின்னா ஒரு டைலாக் இந்த மாதிரி பான் ப்ரோக்கர், ஹலோ பவானி பான் ப்ரோக்கர், 10,000 கொடுத்துட்டு 10 தடவை ஃபோன் பண்ணுறான் மூதேவி அப்படின்னா அந்த மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜ். ஆனால் ரொம்ப பிடிச்சது, நான் பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட்னா எங்களுக்குங்கும் போது அவர் கொஞ்சம் பாருங்க இந்த திட்டு சிடி டிவிடில் பார்க்காதீங்க, அந்த சிடி கலர் கலராக இருக்குது அதில் பார்க்காதீங்க. பார்க்குறவருக்கு ஒழுத்து இல்லை அப்படி சொல்லக்கூடாது. இல்லை இல்லை கலர் கலராக இருக்காது, இல்லை நம்மளுது 2 மணி நேரம் தான் படம். நம்ம 2 மணி நேரம் படம் தான், வருவீங்க காசை சீட்டை கொடுத்து டிக்கெட்டு வாங்குவீங்க, சீட்டில் உட்காந்து கலகலன்னு சிஸ்ட்டு போயினே இருக்கணும். இதுதான் நம்ம படம் கான்செப்ட், எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்க. எங்களுக்கு தமிழே வராது, சென்னை ஸ்லாங் எங்க போறது? படத்துல பேசிருக்கீங்கல்ல, இப்ப பேசணும் இல்லைன்னா நான் இல்ல வாங்க படம் பாருங்க. இதனால நம்ம நேரா சேனல்ல சொல்லியது என்னன்னா வர மாட்டோம் சொல்றேன், எல்லாருமே வந்து 10 தேட்டர்ல பாருங்க பாருங்க புரியுதுங்களா? புரியுதுங்களா? டிவிடி சிடி வீடியோ எல்லாம் பாத்துறாதீங்க. நான் கை கால விழுந்து தயவு செய்து படத்துல இருக்கிறத பாரு, ட்விஸ்ட் இப்பவே எல்லாம் பேர்ல ரொம்ப சாதாரண விஷயம் தான். அதான் எல்லாருக்கும் என்னன்னா ஒரு யங் சின்ன டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க, அதனால பப்ளிக்கினுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு தேவை. வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் மேல்மேலே மற்ற எல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் புது புது முகம் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புது படத்துக்கு உத்தியோகம் வந்து ஒரு வழி காட்டுது. ஸோ அதனால் இந்த மீடியா சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். என்ன தான் நம்ம ஒரு படம் எடுத்தாலும் அதை வெளியே கொண்டு வர திறமை வந்து எங்கள் கையில் இருந்தாலும் மீடியா கையிலையும் கொஞ்சம் இருக்குது. அதனால் நீங்கள் அவங்கள தான் நம்பியிருக்கேன் சார். நம்ம இந்த மாதிரி புது சேனல் புது டீம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி முதல்ல தந்ததுக்கு புதியத்துக்கு வந்து புது டிரெக்டர் புது முயற்சி, ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸலண்டான காமெடி மூவிக்கு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். சீக்கிரமா மூவி ரிலீஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.
அற்புதமான டீமோட நான் உங்களை மறுபடியும் சோரியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.